படம் சூப்பராக இருந்துச்சு. தளபதி கலக்கல் தளபதி பிடிச்சிருந்துச்சு, கதை பிடிச்சிருந்துச்சு, மியூசிக் பிடிச்சிருந்தது, விபி சூப்பர், பிரேம்ஜி கலக்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரிஷா டான்ஸ் சூப்பர். எப்பயுமே தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ வந்து இதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான் ப்ரோ. ஆ, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரும்போது கெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, பட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். அவன் கொள்றது அதெல்லாம் கெஸ்ட் பண்ணல, அவன் அப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு யாரும் நினைக்கல. ஏ இல்லாமல் எனக்கு அப்படி எதுவும் தோணலை, ஆனால் அதுக்கு அவ்வளோ பட்ஜெட் தேவையான்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அது அது ஒன்றும் எக்ஸ்பிரஷனில் சொன்னால் இல்லை, எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான், எக்ஸ்பிரஷன் படம் சூப்பரா இருந்துச்சு. தளபதி கலக்கல் தளபதி பிடிச்சிருந்துச்சு, கதை பிடிச்சிருந்துச்சு, மியூசிக் பிடிச்சிருந்தது, விபி சூப்பர், பிரேம்ஜி கலக்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரிஷா டான்ஸ் சூப்பர். ஆமா, நாங்க வந்து தளபதி மூவி எங்க பாக்க வந்தோம், நாங்க ஆஸ்திரேலியா அங்க இருந்து படம் பக்கம் தான் வந்தோம். எங்களுக்கு வந்து சென்னை அந்த சேப்பாக்கல ஸ்டேடியம்ல எப்படி இருக்கும் அந்த அந்த அது எதாவது மும்பை இண்டியன்ஸ் அது எவ்வளவு இருக்கு. சூப்பர் சூப்பர், எல்லாமே சூப்பர் ஆச்சு. என்ஜாய் என்ஜாய், எதுலுமே சொல்லக்கூடாது, எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் ஆச்சு, சூப்பர், வெரி நைஸ், சூப்பர். ஏ மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது அந்த பிரசன்ஸ் அதே மாதிரி இருந்துச்சு, எல்லாம் ட்ரைலர்ல பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூன் மியூசிக் எல்லாரும் வந்து யாரெல்லாம் டவுன் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரிலீஃப் பண்ணாங்க. கலக்கல் கலக்கல் சூப்பர், சூப்பர், சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. அவ்வளோலாம் எனக்கு ரொம்ப இதுவெல்லாம் ரொம்ப இதாக இல்லை. பட் ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங்ஸ் பார்த்துட்டு நிறைய, நான் ட்ரெய்லரே பார்க்கல. நான் ஆக்சுவலாக சும்மா ஒரு மாஸ் ஹீரோட படம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்காக தான் வந்தேன். நைஸ், ஓகே. மாஸ் ஹீரோட படம் மாஸ் ஆதித்தா இருந்துச்சு, ஏன்னா ரெண்டு தளபதி நடிச்சிருக்காங்க, இளைய தளபதி. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. ஆக்சுவலாக கொஞ்சம் செகண்ட் தளபதி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ, ஏதோ வந்துட்டு ரொம்ப கார்ட்டூன் மாதிரி இருந்துச்சு. சொல்ல போகணும், நான் சின்ன தளபதி வந்தது குட்டியாக இருந்தாலாம் வந்துட்டு எனக்கு என்னமோ கார்ட்டூன் ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது வந்துட்டு ஒரு ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் எனக்கு அவ்வளோக்கா ரொம்ப அனிம் மாதிரி, ரொம்ப கொஞ்சம் இது இதெல்லாம் இது பெட்டர் பண்ணாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க வச்சுது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த கதையை கெஸ்ட் பண்ண முடியுது, அடுத்தடுத்த சீன் என்னன்னு கெஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வரும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரும்போது கெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, பட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். அவன் கொள்றது அதெல்லாம் கெஸ்ட் பண்ணல, அவன் அப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு யாரும் நினைக்கல. நான் பண்ணல, நான் நினைக்கிறேன். அது மட்டும் தெரிஞ்சது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்தில் லாக் நிறைய. எனக்குமே இருந்துச்சு, எனக்கும் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு இன்னொரு தடவை இப்போ ஜீவன் வந்த போது எனக்கும் வந்துட்டு எனக்கு புரியாமல் அப்படி தான் இருந்துச்சு. புரியல, சீரியஸ்லி புரியல, எனக்கு புரியல. மற்றவங்களுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. நான் விஜயோட சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. வெங்கட் பிரபு படம்னாலே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு, நிறையா பண்ணலாம் இல்லை. சஞ்சயோட அப்பா எனக்கு ஆமாம், அவர் அவர் என்னன்னு எனக்கு தெரியல, அவர் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. சாரி சாரி சார், பிரசாந்த் அவரோட குட்டி ரோல கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. கூட 1000 கூட அடிக்குமா? ஆமாம், விஜய்க்காக அடிக்கும், ஆனால் நார்மலாக ஸ்டோரிக்காகலாம் எனக்கு தெரியல. ஸ்டோரி நல்லா நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், அவ்வளோதான், இன்னும் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்தது ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருந்தது மூவி. ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மூவி, ஆக்ஷன் எல்லாமே, லவ் எல்லா சீனுமே வந்து பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு தளபதி விஜய் அப்படின்னு எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது விஜயா தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மூவி ப்ரோ இது. எந்த விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது அதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா ரெண்டு தளபதியுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம மூவி ப்ரோ. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது ப்ரோ இது. அதனால வந்து பிளாங்கா வந்து பார்த்தா படம் அல்டிமேட்டா இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையா இருந்தது மூவி. ஆமாம் ப்ரோ, நம்ம ஃபோனில் பார்க்கறத வச்சு எதுவும் சொல்ல முடியாது. இல்லை கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்தா அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ரோ. நம்ம தியேட்டரில் வந்து பார்த்தா அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ரோ. ஃபோனில் பார்க்கும்போது அது ட்ரால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்த்தா அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் ப்ரோ. படம் எந்த இடத்துலையுமே லேக் அடிக்கல, 3 மணி நேரம் போனதே தெரியல, செம்மையாக இருந்தது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. எஸ்கே, தோனி, அது எல்லாமே செம்மதாக இருந்தது ப்ரோ. ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்குற மூவி, நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்தது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இருந்தது ப்ரோ. எப்பயுமே தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ வந்து இதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான் ப்ரோ. அதுக்கு மேலேயே கூட அடிக்கும் ப்ரோ. ஆ ரொம்ப எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்து, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்பீட், அந்த அப்பா பையன் ஃபைட், ஆ நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ஏ அந்த அளவுக்கு இல்லங்கறாங்க விஜயோட ஏ. ஆமா கொஞ்சம் அது தெரியுது, பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். ஓவராலா நல்லா இருக்கு. ஏ இல்லாம இந்த படம் எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா? ஏ இல்லாம எனக்கு அப்படி எதுவும் தோணலை. ஆனால் அதுக்கு அவ்வளோ பட்ஜெட் தேவையான்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அது அது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய நெகட்டிவாக தெரியல. ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அது அது தவிர மற்றது நிறையாவே நல்லது இருக்கு. அதனால அது பெருசாக ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக அதை மறக்கிற அளவு நிறைய நல்ல சீன்ஸ்லாம் இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தெரியல ப்ரோ, நார்மலாக இருந்துச்சு. எதுவும் தெரியல, நான் சூப்பராக இருந்தது. சூப்பராக வராரு. எஸ்கே கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் நல்லா ஹோல்சமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தலையெல்லாம் வரதான் சொல்கிறாங்க, அது உண்மையா? நீங்கள் பாருங்க பாருங்க. சர்ப்ரைஸ்லாம் நிறையா இருக்குது, அது உண்மையா? அதெல்லாம் இருக்கா? இருக்கு இருக்கு. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க கதை எங்களால் கெஸ் பண்ண முடியுது, அடுத்தது என்ன அப்படின்னு. ஓ எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கதை தான் ஜி. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கும். ஓரளவு ஒரே மாதிரி கதைனால்தான் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு. இந்த படம் 1000 கூட அடிக்குமா? அது தெரியல.